எவ்வளோ இப்போ ஆச்சு கட்டுறதுக்கு? நான் 4000 ரூபா ஆச்சு. 4000 ரூபாயா? ஆமாம், எப்படி கட்டினது வீடு? செங்கல் வச்சு கட்டினீங்களா? செங்கல் தான் வச்சு செங்கல் கட்டினீங்களா? காரை செங்கல் காரை நீங்களே கட்டிட்டீங்களா இல்லை ஆள் விட்டு கட்டினீங்களா? வரும் கொத்தனார் தான். ஆமாம். அப்போ ஊர் எப்படி ஆயிப்பா இருந்துச்சு விவசாயம்லாம்? ஊரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆள் கூட எக்கச்சக்கமான ஆளுங்க, எக்கச்சக்கமான ஆளு. இப்படி ஆளே இல்லை, வீடு பூட்டு பூரா பூட்டி கிடக்கு. வீடு பூரா பூட்டி கிடக்கு? ஆமாம், ஆளே இல்லை, வீட்டிலே ஆள் இல்லை. ம், இங்கெல்லாம் நம்ம ஊரில் எது 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 நம்ம நல்லா விளையும்? நெல், சோளம், கேப்ப, பருத்தி, மிளகாய் எல்லாமே விளையும். எல்லாமே விளையும். ஆமாம், பருத்தி எல்லாமே நல்லா விளையும். நல்லா விளையும். நல்லா விளையுமா இல்லை ஒரு லெவலில்? நல்லா விளையும், நல்லா விளையும். மழை தண்ணியெல்லாம் நல்லா எல்லாம் எல்லாம் விளையும், மத்தாம இருக்கும் எல்லா விளையும். மேலே வரைக்கும் இருக்குமா தண்ணி? ஆமாம். ம், மிளகாயெல்லாம் 40 மூலம் 30 மூலம். ஆ, வருஷத்துக்கு 15 நாளைக்கு ஒரு. ம், அப்போ எவ்வளோ லாபம் வரும் உங்களுக்கு? நான் நிறையா அதெல்லாம் வாசித்தேன், பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்தேன். ஆ, அப்போ விவசாயம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், 5 பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்தேன். ஆ, விவசாயத்தில் நல்லா. அப்போ ஒரு பவுன் எவ்வளோ வந்துச்சு? பவுன்லாம் 40 ரூபா 50 ரூபா. 40 ரூபா 50 ரூபா? அப்போயே நிறைய வாங்கி வச்சிருக்க வேண்டியதானே? வாங்கிட்டே பாய் வாங்கி மிளகாய் கொண்டு போக வாங்கிட்டு வரேன். ஒரு ஒரு மூட்டை மிளகாய்க்கு நகை வாங்கி எத்தனை மூட்டை வாங்குவீங்க? ஒவ்வொரு பவுனாக வாங்கிட்டு வந்தது. ஒரு மூட்டை மிளகா வந்து ஒரு பவுன் வாங்கிட்டு வந்து ஒரு பவுனே 40 ரூபா தானே? 40 ரூபா. ஒரு பவுனே 40 ரூபாயா? 40. ஐயோ, 40 35. 40 35. 50 50. அதுக்கு மேல இருக்காது. ஒரு மூட்டை மிளகாய் எவ்வளவு வருதுப்பா? ஒரு மூட்டை மிளகாய் 30 ரூபா போகுது. 20 ரூபா போகுது. நம்ம ஊர்ல எது நல்லா விளையும்? எல்லாமே நல்லா விளையும். நம்ம ஊர்ல தேடி வந்து வாங்கி போயிருவாங்களா? நாங்களே கொள்முதல் பண்ணுவோம். நீங்க அப்படியே கொள்முதல் பண்ணி அங்க வெளியே போய் பெரிய வியாபாரி? பெரிய வியாபாரி. நீங்க? தெரியும் தெரியும். அப்பாவும் நான் கூட்டு. ஆமா. அப்ப இங்க நீங்க தான் கொள்முதல் முதல் பண்ணீங்களா? ஆமா, பூரா கடலாம் 100 கூட 200 கூட வாங்கி இந்த பாறையில காய போடுவோம். வியாபாரம் கிடையாது. எல்லாமே நல்லா விளையும். எல்லாமே நல்லா விளையும். அப்படியே ஊரை விட்டு எல்லாம் போனாங்க. ஊரம் எப்படியோ போட்டாங்கப்பா. மழை இல்லாதனால போயிட்டாங்களா? ஏன் மாட்டு போட்டாங்க. மழை இல்லாம போச்சு. மழை மழை இருந்தப்பயே கிளம்பி போயிட்டாங்க எல்லாரும். எப்பயுமே போட்டாங்க ஊராம. முந்தி ஐயா இருக்கிற பொம்பளையெல்லாம் போறோம் எடுத்துக்கு நிறைய உட்காந்து. இப்போ ஒரு ஆள் கூட இல்லை. ஒரு ஆள் கூட இல்லை. பேச்சுக்கு ஆள் இல்லை. பேச்சுக்கு ஆள் இல்லை. சும்மா எப்படி உட்காந்துட்டா பிரச்சனை போடுவோம். நானும் உட்காந்துருக்கேன். அந்த ஐயங்கோயில தண்ணி இனியாருமே இருக்குமா? எப்பயுமே இருக்கு. ஐயங்கோயில தண்ணி இனியாருமே இருக்கும். எப்பயுமே. ம், ஓடிக்கிட்டே இருக்கும். யானை இதெல்லாம் இருக்குமா? யானை, புலி என்னென்ன இருக்கும் அங்கே? யானை, யானை, புலி. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் ஊருக்குள்ள வந்துருக்குமா? புலியா? ஆமாம். நீங்கள் வேறு தெரிஞ்ச வயசில் அஞ்சு வந்துச்சா? ஆ, என்ன பண்ணீங்க? புலியா? அப்புறம் யானை வருது. யானை பையங்கோயில கூட்டம் கூட்டமா நிறையா இருக்குமா? நிறையா இருக்கும். எதுவும் பயிர் எதுவும் சேதம் பண்ணாது? சேதம் பண்ணும். வேற என்ன இருந்துச்சு? கரடி இருந்துச்சா? சிறுத்தை? சிறுத்தை எல்லாம் கிடையாது. சிறுத்தை எல்லாம் கிடையாது. சிறுத்தை கிடையாது. ஆனா சிங்கம்?
சிங்கம்லாம் இருந்தா யாரும் இருக்க முடியாது. புலி கரடி யானை மான் காட்டு பண்ணி காட்டெருமை மந்தி மந்திலாம் நிறைய இருந்துச்சு. இப்ப ஒண்ணு கூட இல்ல, ஒண்ணு கூட காணோம். நல்லா இருக்கும் போதே போயிட்டாங்களா? நம்மள அப்ப எத்தனை பஸ் இருந்துச்சு? பஸ் இங்க இருந்து போகணும்னா வெளியே ஒண்ணா நம்ம பஸ் பஸ்ல போவீங்களா இல்ல மாட்டு வண்டியில போவீங்களா? உங்க காலத்துல முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பஸ் இல்ல, பஸ்ஸே கிடையாது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல பஸ் விட்டாங்க? காமராஜர் ஆட்சியா? காமராஜர் ஆட்சிக்கு முன்னாடியே விட்டாங்களா? காமராஜர் ஆட்சிக்கு அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. தன்னால வந்துருவாங்க. நீ பாட்டுக்கு ஏன் இங்க வரீங்க? தாரா கேக்குறீங்க? அவங்க வாட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க வீட்டு கூட வந்துருக்காரு. காமராஜர் எத்தனை தடவை வந்திருக்காரு? ஒரே தடவை. ஒரே தடவை எங்க எங்க வந்து வந்து பாத்துட்டு அப்படியே போயிட்டாரா? இங்க இங்க வந்தாலும் தங்கல தங்க மாட்டேன். தங்கல மாட்டாரு இங்கயும். கடைக்கெல்லாம் வந்தாரா? கடைக்கெல்லாம் வந்து பாத்துட்டு போனாரா? தோட்டத்தெல்லாம் வந்து பாத்தாரா? காமராஜர் வந்து அய்யன் கோயில பாத்துட்டு போனாரா? வந்து எதுக்காக வந்தாரு? பள்ளிக்கூடம் திறக்கிறக்கா பிளான் அவரதே போட்டதா? பிளான் போட்டதா அவரு? அவரு எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொன்னது அவரு. ஆனா கட்டல தண்ணி வரல. தண்ணி வரல. அப்ப ஓடல தண்ணி நிறைய வருமா? இதா தண்ணி வந்து வருஷம் பூரா வருமா? தண்ணி வருஷம் பூரா வருமா இல்ல ஆறு மாசம் அது மாதிரி வருமா? ஆறு மாசம் அது மாதிரி வரும். அங்க ஐயன் கோயிலு, ஐயன் கோயிலு அது அது யாரு கட்டினதுன்னு தெரியல. யாருக்குமே தெரியல. ஒருவேளை இந்த அரசர் இவங்க எல்லாம் வச்சிருந்தாங்களா அப்ப அப்பதைக்கு கட்டினதா இருக்குமா? ஐயமா சொந்தக்காரங்களா? இப்ப ஐயமா எப்படி சொந்தம் உங்களுக்கு? அத்தை பொண்ணா? ஐயமா உங்களுக்கு எப்படி சொந்தம்? சொந்தம் இல்லையா? ஐயோ ஐயப்பா சொந்தம் சொந்தம் இல்லையா ஐயமா? அப்புறம் சொந்தம் இல்ல லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆயிப்பா? காதலிச்சு கல்யாணம் பண்ணீங்களா? அப்படியா? எங்க எப்படி பாத்தீங்க? எப்படி காதலிச்சீங்க? எந்த வீதியில? அந்த வீதியில இருந்தாங்களா? அப்ப நீங்க தான் ஹீரோ மாதிரி இருந்திருப்பீங்க இவ்வளவு. அப்ப நீங்க தான் கதாநாயக மாதிரி இருந்திருப்பீங்க இவ்வளவு. என்ன ஆயப்பா? அப்ப நீங்க வீட்டுல வந்து சொன்னீங்களா? அப்பாட்ட வந்து சொன்னீங்களா கல்யாணம் பண்ணுவீங்கன்னு? உங்க ஐயாட்ட வந்து சொன்னீங்களா கல்யாணம் பண்ணுவீங்க சொல்லி? இல்லையா? நீங்களா கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அம்மா இருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? அவங்கள்ட்ட கேட்டீங்களா? நீங்க வாங்க கேட்டீங்களா?